ஹெவியஸ்ட் லைட்டஸ்ட். இதுவும் முன்னாடி பார்த்த மாதிரி தான். லைட்டஸ்ட்னா இதை விட இது குட்டி, இதை விட இது குட்டி. ஹெவியஸ்ட் தான் இதை விட இது, இது வந்து வெயிட் அதிகம், இதை விட இது வெயிட் அதிகம், அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து டிக் த ஹெவியஸ்ட், இதில் வந்து எது வந்து ஹெவியாக இருக்குதோ, எது வந்து எல்லாத்த விட ஹெவியாக இருக்குதோ அது தான், அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இந்த ஸ்ட்ரிங் இருக்குதுல்ல, இந்த ஸ்ட்ரிங்கை விட இது வெயிட்டாக இருக்கும், இந்த இதை விட இது வெயிட் ஆகும். அப்படின்னா இது தானே டிக் த லைட்டஸ்ட். இதில் வந்து எது வந்து கொஞ்சம் லைட் ஆகுமோ அதை டிக் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஹெவியாக இருக்கும், இது வந்து ஹெவியஸ்ட்டு, இது இது லைட்டரு, இது லைட்டஸ்ட்டு. அப்படின்னா இது தானே. நெக்ஸ்ட் பார்ப்போம், டிக் த ஹெவியஸ்ட். இதில் வந்து எது ரொம்ப வெயிட் ஆகுமோ அதை டிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில்லேருந்து ஆரம்பிப்போம். வாட்டர் பாட்டிலை விட இது ஹெவியாக இருக்கும், இதை விட இது ஹெவியாக இருக்கும். அப்புறம் என்னது வாட்டர் பக்கெட் தானே, அப்புறம் டிக் பண்ணும். மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட்னா நீங்கள் வந்து கையை வச்சு அளக்கணும். உங்கள் கை இருக்குதுல்ல, இதை வந்து வச்சு நீங்கள் வந்து இந்த இந்த சுண்டு வரல், இந்த சுண்டு வரலையும் இந்த கட்டை வரலுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குதோ அதுதான் ஒரு ஹேண்ட் ஸ்பேன். ஓகே, வந்து இவங்க வந்து நமக்கு வந்து அளக்குறாங்க. ஒன், இது வந்து சுண்டு விரல், இது வந்து இது வந்து சுண்டு விரல், இது வந்து கட்டை விரல். வந்து இதுலேருந்து அவங்க எண்ணி பார்த்தாங்கன்னா மூணு ஹேண்ட் ஸ்பேன் இருக்குது. ஓகே, இதே மாதிரி கையை வந்து மூணு வாட்டி வச்சு பார்த்தா ஒரு புக் புக் சைஸ் வரும். ஓகே, புரிஞ்சிச்சா? இதை வந்து நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் வீட்டில். இது வந்து உங்கள் டேபிள் வந்து உங்களோட வீட்டில் உள்ள டேபிள் வந்து எவ்வளோ சைஸ் வந்து ஹேண்ட் ஸ்பேன், எவ்வளோ சைஸ் ஹேண்ட் ஸ்பேன் வரும்னு நீங்கள் தான் எண்ணி பார்க்கணும். இந்த சுண்டு, இந்த சுண்டு வரலும் கட்டை வரலுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான். ஓகே, வந்து இது ஒரு ஹேண்ட் ஸ்பேன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது ஒரு ஹேண்ட் ஸ்பேன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது ஒரு ஹேண்ட் ஸ்பேன்னு வச்சுப்போம். இதுலேருந்து இது ஒரு ஹேண்ட் ஸ்பேன்னு வச்சுப்போம். இதுலேருந்து இது ஒரு ஹேண்ட் ஸ்பேன்னு வச்சுப்போம். இதுலேருந்து இது ஒரு ஹேண்ட் ஸ்பேன் வச்சுக்கிட்டோம்னா டோட்டலாக எவ்வளோ வருதோ நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் டேபிளில் வந்து நீங்கள் கை வச்சு எண்ணி பார்க்கணும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஹேண்ட் ஸ்பேன் இருக்குதுன்னு. சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏ, நீங்கள் தான் வீட்டில் செய்யணும். சரியா? ட்ரேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் ஹேண்ட் ஸ்பேன் ஹியர். இங்கே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹேண்ட் ஸ்பேனை வந்து பதிக்க சொல்கிறாங்க. ஹேண்ட் ஸ்பேனை நீங்கள் வந்து இப்படி கையை வச்சு வரைவீங்கள, இந்த மாதிரி ஹேண்டு அப்படியே அப்படியே கை வச்சு இப்படி வரைவீங்கள ஹேண்டு, அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோட ஹேண்ட் ஸ்பேனை வந்து இந்த புக்கு மேலே வச்சு வரையணும். ஓகே, மெஷர், மெஷர் கொடுத்துருக்காங்க, இதையும் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களோட டேபிள் வந்து எவ்வளோ ஹேண்ட் ஸ்பேன் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே சொன்னாங்கல்ல, அதோட ஆன்சரே இங்கே போட்டிருக்கேன். உங்களோட டேபிள் வந்து எவ்வளோ ஹேண்ட் ஸ்பேன் இருக்குன்னு இங்கே வந்து மை பென்சில் இஸ் ஹவு மச் ஸ்பேன் லாங், என்னோடய பென்சில் வந்து எவ்வளோ ஸ்பேன் வந்து லாங்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட கையை வந்து எவ்வளோ உங்களோட ஹேண்ட் ஸ்பேன் இருக்குதுல, இந்த சுண்டு விரல்லேருந்து இந்த கட்டை விரல் அது வரைக்கும் வந்து எவ்வளோ ஹேண்ட் ஸ்பேன் வருது நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இது ஒன்று, இது ஒன்றுன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து டூ வந்திருக்கும், இங்கே உள்ளவங்களுக்கு வந்து டூ வந்திருக்கும். ஓகே, டூ ஹேண்ட் ஸ்பேன் வந்திருக்கும். உங்கள் உங்கள் பென்சிலை வந்து நீங்கள் தான் உங்கள் கையால் வந்து செஞ்சு பார்க்கணும். சரியா? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மை கிளாஸ் ரூம் பிளாக் போர்டு இஸ் டேஷ் பென்சில்ஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பென்சில் இருக்குதுல, உங்கள் பென்சிலை வச்சு உங்கள் பென்சிலை வச்சு இதை பாருங்கள், ஒரு வாட்டி இங்கே பென்சிலை வைக்கணும், இங்கே வந்து ஒன்று வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு செகண்டு அதுலேருந்து இங்கே இங்கே வந்து திருப்பி அதே பென்சிலை வைக்கணும், அது டூன்னு வச்சுப்போம். வந்து அதுலேருந்து இன்னொரு அதே பென்சிலை திருப்பி இந்த இடத்த வச்சோம், அதை வந்து த்ரீன்னு வச்சுப்போம். வந்து அதுலேருந்து இங்கே ஒரு பென்சில் வச்சுப்போம், இங்கே ஃபோருன்னு வச்சுப்போம், இதை வந்து ஃபோருன்னு வச்சுப்போம். அங்கேருந்து இங்கே வச்சுப்போம், அங்கே வந்து ஃபைவ்னு வச்சுக்கோம், அங்கே ஃபைவ் பென்சில்ஸ் ராங்னு வச்சுப்போம். அங்கேருந்து இங்கே வச்சுக்கிட்டோம்னா சிக்ஸ் பென்சில்ஸ் வாங்கணும்னு அர்த்தம்.
அதே மாதிரி உங்கள் கிளாஸ் ரூம் இருக்குது இல்லை, அதில் போர்டு இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ பென்சில்ஸ் லாங்னு நீங்கள் தான் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? உங்கள் வீட்டில் போர்டு இருந்தாலும் அதில் வந்து எவ்வளோ ஸ்பேன்ஸ் லாங்னு பார்க்கலாம், எவ்வளோ பென்சில்ஸ் லாங்னு பார்க்கலாம். இது வந்து ஃபீட்டுன்னு சொல்லுங்க. ஃபீட்னா உங்கள் கால், ரெண்டு கால், இது ஒரு கால், இது ஒரு கால், ரெண்டுமே ஒன். இது ஒரு ஃபீட், இது ஒரு ஃபீட், ஓகே? அப்படின்னா ஒன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்க்கணும், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட்னு இந்த மாதிரி எவ்வளோ ஃபீட் லாங்னு உங்கள் காலை வச்சு பார்க்கணும். ரெண்டு காலையும் சேர்த்து எவ்வளோ எவ்வளோ வருதுன்னு நீங்கள் தான் எண்ணி பார்க்கணும். சரியா? வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இங்கே மாதிரி வச்சுருக்கீங்களா இந்த காலு, இதை அப்படியே இந்த காலை தூக்கி இங்கே வைக்கணும், அதை வந்து த்ரீன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இங்கே வச்ச காலை இங்கே திருப்பி வைக்கணும், இங்கே எடுத்து வைக்கணும். இதை வந்து இது ஒன்று, அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கோம், இங்கே எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் டோட்டலி ஃபோர். அந்த மாதிரி உங்களோட இங்கே வந்து கார்பெட் வந்து எவ்வளோ ஃபீட் லாங்னு எண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் மேட் வந்து எண்ணி வச்சுருக்காங்க. கெஸ் த பிட்வீன், இது வந்து கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஃபீட் வரும்னு உங்களுக்கு எவ்வளோ ஃபீட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எவ்வளோ ஃபீட் வரும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு 15 ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓகே ஓகே, பாய். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ.